வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி வந்து ஸ்லாப் ஷட்டரிங் ஒர்க் வந்து பார்க்க வந்திருக்கோம். வாங்க நண்பர்களே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம கீழே ஷட்டு ஜாக்கி வச்சுருக்காங்களா, கீழே வந்துட்டு டைரெக்டாக நம்ம மண்ணில் வச்சோம்னா நாளைக்கு லோடு காங்கிரீட் போட்டப்போ வந்துட்டு லோடு வந்துட்டு இதாகுங்கிறதுக்காக வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த ஏதாவது ஸ்டீல் பிளேட்டு இல்லாட்டா வந்துட்டு ப்ளே வுட்டு இந்த மாதிரி இதை வந்து ஏதாவது ரன்னரை வச்சு அதுக்கு மேலே வைக்கணும். ரன்னர் வைக்கக்கூடாது, நல்லா சமாதானமான ஒரு இதை வச்சு தான் வைக்கணும். அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேலே வந்துக்கிட்டு ஸ்பேன் கிளியர் எடுத்துகிட்டு வைப்பேன். இந்த ஸ்பேனு வந்துக்கிட்டு ஷார்ட்டர் ஸ்பேனில் வந்துட்டு ஸ்பேனை வச்சு இது பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், ஸ்டீல் வேலரு இந்த மாதிரி இதை வந்துட்டு மெயின் இதாக ரன்னர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஹெச்பிஎம் சில இதில் போடுவாங்க. இங்கே இதில் சில இதை வந்துட்டு ஸ்பேன் வச்சுருப்பாங்க. ஷட்டரிங் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்கி வந்துட்டு ஒவ்வொரு நம்ம மேலே போடக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரி ஒரு 0.6 ஒரு ஜாக்கி வைக்கணும். இது ஸ்லாப்லேருந்து சங்கன் ஏரியாவில் வந்துக்கிட்டு ஒரு 0.3 வந்துட்டு கம்மி பண்ணி பாட்டம் அடிக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது சங்கன் ஏரியாவில் மட்டும். அப்படி நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்துக்கிட்டு இது ஸ்லாப் இது போடும்போது வந்துக்கிட்டு நம்ம வீடு கட்டும்போது இந்தியன் டாய்லெட் வருதான் இந்த இதெல்லாம் வந்துட்டு டிசைனில் ஏற்கனவே இருக்கும். அந்த அப்படி வர இடத்துல வந்து சங்கன் இது பீம் பாட்டம் சீட்டு சைஸ் வந்துட்டு 0.6 இருக்கும், இல்லாட்டா 0.9 இருக்கும், 1.2 0.6 இருக்கும். இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேனை இது பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சீட்டத்துக்கு மேலே போட்டுடலாம். வெளிச்சத்துக்கு நிறையா அங்கங்கே இடவெளி விட்டுருக்கா, வெளிச்சத்துக்கு ரொம்ப கிளாரிட்டிக்கு அதனால் சரியாக தெரிய மாட்டோம். இது வந்து 0.9 0.6 இந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேன் அடிச்சிருக்கோம். இது சங்கன் ஏரியாங்கிறனால கொஞ்சம் கீழே இறக்கி அடிச்சிருக்காங்க. पास करवा दिए मैंने इसका लगा पास पर हाथ से ना